வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் இசைக்கு. ஸோ நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பாக இருக்கட்டும், அதே போல் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல், இல்லை ரெண்டுலையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதாவது வந்து ஹிஸ்ட்ரி வீடியோ போட்டிருக்கோம், அதே போல் பாலிட்டி வீடியோ போட்டிருக்கோம், அதே போல் மேக்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால், அதே போல் நீங்கள் புதுசாக நீங்கள் நம்மளுடைய ஆப்பை வந்து ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பை புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் யூடியூப்பில் இதுக்கு ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இந்திய அரசியலமைப்புல மிக முக்கியமான ஒரு ஒரு தலைப்பு. அதே போல பார்த்தா அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய இந்திய மூவர்ண தேசிய கொடியை பத்தினதான் நம்ம பார்க்க போறாங்க. இந்திய மூவர்ண கொடியை பத்தி ஒரு 10 சிறப்பம்சங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. பாக்கலாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இந்தியாவுடைய மூவர்ண தேசிய கொடி அப்போ பார்த்தோம்னா, ஸோ இந்தியுடைய மூவர்ண தேசிய கொடியை பொறுத்தவரை அதோட அந்த தேசிய கொடியை பற்றிய மிக மிக முக்கியமான ஒரு 10 தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த முதல் தகவல் பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ முதல் தகவல் பார்க்கணும். ஸோ இந்திய தேசிய கொடியுடைய வரலாற்று முக்கியத்துவம், ஸோ வரலாற்று முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சா, இந்திய தேசிய கொடி இந்தியாவுக்கென்று ஒரு தேசிய கொடி என்று தொடக்கத்தில் இல்லை. ஸோ இந்திய வரலாறுங்கிறது நமக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்திய வரலாறுங்கிறது கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து, ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, சிந்து வெளி நாகரிகத்தில் இருந்து இந்திய வரலாறுங்கிறது நமக்கு இந்தி ஆரம்பிக்கிறது, நாகரிக வரலாற்றுங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ அதில் தொடங்கி, ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்த வரைக்கும், ஸோ இந்தியாவுக்கென்று தனியாக இந்தியாவிற்கென்று தனியாக ஒரு தேசிய கொடியை இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்தியாவுக்கென்று ஒரு தேசிய கொடி எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, ஸோ இந்திய வரலாறுல சிந்துசமி நாகரிகத்தில் ஆரம்பித்து சிந்துசமி நாகரிகம் அப்படி ஒவ்வொரு நாகரிகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு, ஸோ அப்பத்தில் ஆரம்பிச்சு இந்தியாவிற்கென்று தனியான ஒரு தேசிய கொடி என்பது இல்லை. ஸோ தொடக்க காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி செய்யும் காலகட்டங்களில், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஆட்சி செய்யும் இடங்களில், ஸோ அவங்கவுங்க கொடி பறந்துச்சு, மிகவே படிச்சிருப்போம். ஸோ தொடக்க வரலாற்று நம்ம பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் சங்ககாலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ சங்ககாலம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா, சங்கம் ஏஜ், சங்ககாலம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னா, இந்த சங்ககாலம் அப்படிங்கிற இந்த சங்ககாலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தென்னிந்தியா புறத்தில் சேரர்கள் ஆட்சி பண்ணாங்க, அதே போல் சோழர்கள் ஆட்சி பண்ணாங்க, அதே போல் பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க. யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க? சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் பண்ணாங்க, ஆட்சி பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி இருந்துச்சு. இப்போ சேரர்களை பொறுத்தல வெள்ளம் பிடிச்சி, சோழர்களை பொறுத்தல புலி கொடி இருந்துச்சு, பாண்டியர்களை பொறுத்தல மீன் கொடி இருந்துச்சு. அதான் கொடுத்துருக்காங்க, மன்னர்கள் ஆட்சி பண்ணக்கூடியங்கள்ல அவர்கள் அவர்களுடைய கொடிகள் பறந்துச்சு. ஸோ இந்திய தேசத்திற்கென்று ஒரு தனியான கொடிங்கிறது இல்லை. ஸோ அப்போ இப்போ எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம், சங்ககாலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, சங்ககாலத்தில் சேரர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதிகளில் சேரர்களுடைய வில்லம்பு கொடி பறந்துச்சு, சோழர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய புலி கொடி பறந்துச்சு, அதே போல் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய காலகட்டங்களில் பாண்டியருடைய இரட்டை மீன் கொடி பறந்துச்சு. ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி பண்ண பகுதிகளில் ஒவ்வொரு அவங்களுடைய கொடி பறந்துச்சு. எக்ஸாம்பிள் பல்லவர்கள் எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டில் பல்லவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் அவருடைய சின்னமே என்ன சின்னம், நந்தி சின்னம் தான். ஸோ அப்போ நந்தி கொடி வச்சுருந்தாங்க அவங்க. அப்போ ஒவ்வொரு தான் கொடுத்துருக்காங்க, மன்னர்கள் ஆட்சி செய்யும் இடங்கள்ல அவர்கள் அவர்களுடைய கொடிகள் பறந்தன. அப்ப இந்திய தேசத்துக்கென்று ஒரு கொடி இல்லாத நிலை இருந்துச்சு. ஸோ அப்ப இந்தியாவுக்கென்று ஒரு தேசிய கொடி நடைமுறைக்கு வந்து எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ 1906 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தேசிய கொடி என்ற ஒன்று இந்தியாவுக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அந்த தேசிய கொடி என்ன, இது எப்படி நடைமுறைச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போ ஸ்டார்ட் பண்ண மிக முக்கியமான ஈவெண்ட் வரலாறுல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸோ வங்க பிரிவினை ஒன்று என்ற ஒரு நிகழ்வு நம்ம நடந்துச்சு. அவ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ, 1905 வங்க பிரிவினை நடந்துச்சு. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த வங்க பிரிவினைக்கு அகேன்ஸ்டா, வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கத்துல தொடங்கப்பட்டதுதான் சுதேசி மூமெண்ட். அதான் என்ன சொல்றோம், சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அந்நிய துணிகளை ஃபுல்லாம் புறக்கணிச்சுட்டு இந்திய பொருட்களை ஃபுல்லாக வாங்கணுன்ற முறை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அப்போ தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு கொடி உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு, ஸோ இந்த
இந்தியாவுக்கென்று ஒரு கொடியை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு கொடியை உருவாக்குனாங்க. அந்த கொடி இந்த ராட்டை சின்னம் எல்லாம் வச்சு ஒரு கொடியை உருவாக்குனாங்க. அது நடைமுறைக்கு வந்தது 1906 ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி நம்ம கிடைச்சி நடைமுறைக்கு வந்துச்சு. சோ அப்போ அந்த கொடிதான் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த வரைக்கும் அந்த கொடிதான் செஞ்சு ஏற்றப்பட்டு வந்துச்சு. இப்ப 1930 இந்த பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடுவோம். 1930 ஜனவரி மாசம், 1930 ஜனவரி மாசம் சரிங்களா, ஜனவரி மாசம் 26ஆம் தேதி பூரண சுயராஜ்ய தினமா கொண்டாடுவோம். சோ அந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய கொடியாக அந்த ராட்டை வச்ச கொடிதான் நம்ம ஏற்றிட்டு வந்தோம். அப்போ இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடும் போதுதான் இந்தியாவிற்கான தேசிய கொடியை உருவாக்கணும் அப்படின்னு பண்ணாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப இந்தியாவில் தேசிய கொடியை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி, ஒரு கமிட்டி, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. யார் தலைமையில் அப்படின்னா, ஸோ கிருபாலினி தலைமையில் சரிங்களா. ஸோ கிருபாலினி தலைமையில் என்ன பண்ணாங்க, ஒரு டீம் என்ன பண்ணாங்க, அமைச்சாங்க. இந்தியாவில் தேசிய கொடியை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு, என்ன குழு, கிருபாலினி தலைமையிலான குழு, கொடி உருவாக்கத்திற்கு கிருபாலினி தலைமையில ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த தலைமை டீம் கொடி உருவாக்கத்துக்கு ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இந்தியாவுடைய தேசிய கொடியை உருவாக்குனது யாரு அப்படின்னா, பிங்காலி வெங்கையா நாயுடு. ஒரு வந்து ஒரு இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமாக பங்காற்றிய ஒரு தலைவர், ஒரு விவசாயி. ஸோ இந்தியாவுடைய தேசிய கொடியை உருவாக்குனாரு. ஸோ அந்த இந்த கிருபாலினி தலைமையான டீம் தேசிய கொடியை உருவாக்க அமைக்கப்பட்டுச்சு. இந்த டீம் தான் பாத்தீங்க அப்படின்னா, தேசிய கொடி 22 ஜூலை 1947 புதிய இந்தியாவுடைய தேசிய கொடி வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப இந்தியாவுடைய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ, சோ அப்படின்னு கேள்வி கேட்டா, சோ ஜூலை 22, 1947. சோ அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்தியாவுடைய தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது. சோ எப்ப ஏற்றுக்கொண்டது, 1947 ஜூலை 22. சோ அப்ப இந்திய தேசிய கொடியை உருவாக்க அமைக்கப்பட்ட குழுவுடைய தலைவர் யாரு, கிருபாலினி தலைமையில. ஆனா இந்தியோட தேசிய கொடியை உருவாக்குனது யாரு, பிங்காலி வெங்கையா நாயுடு. இப்படித்தான் இந்த தேசிய கொடியுடைய வரலாற்று பின்னணி என்பது இங்கிருந்துதான் சில ஆரம்பிக்குது. சோ நம்ம தேசிய கொடியை பத்திய மிக முக்கியமான தகவல்ல முதல் தகவல் வரலாற்று முக்கியத்துவம், அதை பத்தி நம்ம பாத்துறோம் சரிங்களா. சோ அடுத்த தகவல் நம்ம பார்க்கலாம், இரண்டாவது தகவல். சோ தேசிய கொடியை பத்தி இரண்டாவது தகவல் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இரண்டாவது தகவல். சோ இரண்டாவது தகவல் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, சோ செகண்ட், சோ இரண்டாவது தகவல், இந்திய தேசிய கொடியை வடிவமைப்பாளர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க, தேசிய கொடியுடைய வடிவமைப்பாளர் நம்ம தெரியணும். சோ அதான் நம்ம பார்த்தோம், இந்தியாவில் இந்திய தேசிய கொடியை உருவாக்குறது கிருபாலினி தலைமை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாலும் இந்தியாவுடைய இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதான் இந்தியாவில் ஒரு விடுதலை, இந்திய விடுதலை போராட்டத்துல மிக முக்கியமான ஒரு விடுதலை போராட்ட வீரர். அதே போல பார்த்தோம்னா ஒரு ஒரு விவசாயியாக தன்னுடைய பணியை செஞ்சவர் அவர்தான். அவர்தான் யாருன்னு பார்த்தா பிங்காலி வெங்கையா நாயுடு அவர்கள் தான். சோ பிங்காலி வெங்கையா அவர் வந்து காந்தியுடைய துணையோட, எந்த ஸ்டேட்னா ஆந்திரால உடையவர். சோ இந்த பிங்காலி வெங்கையா காந்தியுடைய துணையோட இந்தியாவுடைய தேசிய, இந்தியாவின் தேசிய கொடியை உருவாக்குனார் சரிங்களா. அதான் கொடுத்துருக்காங்க, விடுதலை போராட்ட வீரர், ஒரு விவசாயி, பிங்காலி வெங்கையா என்பவர் தான் அந்த மூன்று வண்ணங்களை அமைச்சார். அந்த மூன்று வண்ணங்களை அமைச்சு இந்தியாவுடைய தேசிய கொடியை உருவாக்குனது யாருன்னு கேட்டா பிங்காலி வெங்கையா நாயுடு. சோ இவர் தான் என்ன பண்ணார், இந்தியாவுடைய தேசிய கொடியை சோ உருவாக்குனாருங்க சரிங்களா. சோ அப்ப இரண்டாவது தகவல், தேசிய கொடியை பத்தி இரண்டாவது தகவல், அதாவது யார் உருவாக்குனா, உருவாக்குனது பிங்காலி வெங்கையா நாயுடு. சோ அடுத்து நம்ம பார்க்கலாம் தேசிய கொடியை பத்தின அடுத்த தகவல், மூன்றாவது தகவல் பாருங்க. சோ மூணாவது தகவல், வண்ணங்களுடைய அர்த்தம் சரிங்களா. சோ அப்போ தேசிய கொடி மொத்தம் மூன்று வண்ணங்கள் இருக்கு. சோ நம்ம இந்திய தேசிய கொடியில மொத்தம் மூன்று வண்ணங்கள் இருக்கு, ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு சரிங்களா. சோ நம்ம இந்த தேசிய கொடியில உள்ள வண்ணங்கள் தான் ஒவ்வொரு வண்ணங்களும் ஒவ்வொரு விதத்தை பத்தி சொல்லுது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, கேள்வி கேட்பாங்க இந்திய தேசிய கொடி எத்தனை வண்ணங்களுடைய இது அப்படின்னா மூவர்ண கொடி சரிங்களா. பட் வந்து நாலு கலர் இருக்கிறோம் யோசிப்போம், சார் நாலு கலர் இருக்க மூவர்ண கொடி நம்ம சொல்றோம், ஏன்னா அசோக சக்கரம் வந்து அது ஒரு கலர் இருக்கும், சோ கருநீல நிலம் இருக்கும். சோ பட் அதான் மூவர்ண கொடி வண்ணங்கள்னு கேட்டா மொத்தம் மூன்று வண்ணங்கள் தான் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தேசிய கொடியில மேல வந்து காவி நிறம்ங்க. சோ காவி நிறம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் காவி நிறம். சோ அப்ப காவி நிறம் அப்படின்னு எடுத்துட்டு காவி நிறம் எதை உணர்த்தது, இந்திய தேசிய கொடியில காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் உணர்த்தது. எது காவி நிறம், தைரியத்தையும் தியாகத்தையும் உணர்த்தது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா காவி நிறத்துக்கு கீழே வெள்ளி நிறம் உணர்த்தது தேசிய கொடுத்த. அந்த வெள்ளை நிறம் வந்து
உண்மையையும் அதே போல தூய்மையா இருக்கணும். உண்மை மற்றும் தூய்மை, குறிப்பா அகிம்சையை பத்தி, உண்மையை பத்தி, தூய்மையை பத்தி இந்த வெள்ளை நிறம் நமக்கு உணர்த்துதுங்க. அடுத்து பச்சை நிறம், சரிங்களா, தேசிய கொடியில் உள்ள பச்சை நிறம் எதை உணர்த்துதுன்னு கேட்டா பசுமையையும் நம்பிக்கையையும் உணர்த்துது, சரிங்களா. அப்ப இந்திய தேசிய கொடியில மொத்தம் எத்தனை வண்ணங்கள் இருக்குன்னு கேட்டா, சோ மூன்று வண்ணங்கள் இருக்கு. இந்த மூன்று வண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. சோ அதுல முதல்ல காவி நிறம், காவி நிறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வெள்ளை நிறம், வெள்ளை நிறம் வந்து உண்மையும் தூய்மையும் குறிக்குது. அதுக்கடுத்து பச்சை நிறம் பசுமையையும் நம்பிக்கையும் கிடைச்சது குறிக்குது, சரிங்களா. சோ இந்த மூன்று வண்ணங்கள் தான் தேசிய கொடியில நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து. சோ அடுத்து தேசிய கொடியை பத்திய அடுத்த தகவல் பார்க்கலாம். அடுத்த தகவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேசிய கொடியில உள்ள சக்கரம், நான்காவது மிக முக்கியமான தகவல், தேசிய கொடியில உள்ள சக்கரம். சோ தேசிய கொடியில உள்ள சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியில வந்து ஒரு சக்கரம் இருக்கு. இந்த சக்கரம் மொத்தம் எத்தனை ஆரங்கள், மொத்தம் ஆரங்கள் இருக்கு, மொத்தம் 24 ஆரங்கள் இருக்கு இல்ல, இது கூட கேள்வியா அவன் கேட்டிருக்கான் எத்தனை ஆரங்கள் இருக்குன்னு சொல்லி. சோ இதை உருவாக்குறது யார், இந்த தர்ம சக்கரம், என்ன சொல்லுவோம், தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய தேசிய கொடியில உள்ள மத்திய பகுதியில் உள்ள இந்த சக்கரம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தர்ம சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தர்ம சக்கரத்தை, இந்த சக்கரம் எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம், அசோகருடைய அந்த சாரணா தூண்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அசோகர். சோ அசோகரை பொறுத்த நம்ம தெரியும் அசோகர் எந்த ஊர் யார், அசோகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோகர். சோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோகரை பொறுத்தவரை இந்தியாவில் நமக்கு தெரியும் இந்தியாவில் மௌரியர்கள் என்ற ஒரு அரச மரபு ஆட்சி பண்ணாங்க. யார் ஆட்சி பண்ணாங்க, மௌரியர்கள் என்ற ஒரு அரச மரபு ஆட்சி பண்ணாங்க. இந்த மௌரியர்கள்ல சிறந்த மன்னன் யாரு அப்படின்னு கேட்டா அசோகர். மௌரியர்கள்ல சிறந்த மன்னன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் அசோகர் தான் மௌரியர்கள்ல சிறந்த மன்னன். இந்த அசோகர் தான் என்ன பண்ணாரு, இந்த சாரநாத்துன்னு உருவாக்குனாரு. சோ அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது தான் இந்த தர்ம சக்கரம். இந்த தர்ம சக்கரம் பாருங்க, தேசிய கொடியில உள்ள தர்ம சக்கரம். சோ அந்த தர்ம சக்கரம் அசோகர் தூண்ல இருந்து எடுத்துக்கொள்ள, சாரணா தூண்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதான். இந்த தர்ம சக்கரம் எதை உணர்த்தது, தர்ம சக்கரம் எதை உணர்த்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது. சோ இயக்கம் பாருங்க, இயக்கம் மற்றும் வளர்ச்சியை குறிக்குது பாருங்க இந்த சக்கரம். நம்ம அறவழியில முன்னேறி செல்லணும், நம்ம அறவழியில முன்னேறி செல்லணும். அது மட்டும் இல்லாம வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது தான் இந்த தர்ம சக்கரம். இத சட்ட சக்கரம், தர்ம சக்கரத்தை சட்ட சக்கரம் அப்படின்னு சொல்லலாம், நம்ம அழைக்கலாம், சரிங்களா. சோ இதுதான் தேசிய கொடியை பத்தின நான்காவது மிக முக்கியமான தகவல், கொடியில உள்ள சக்கரம், சரிங்களா. அடுத்து சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் தேசிய கொடியில உள்ள முக்கிய அம்சங்கள்ல ஐந்தாவது சிறப்பு அம்சம் பாருங்க. சோ ஐந்தாவது சிறப்பு அம்சம் இந்திய தேசிய கொடியுடைய அளவு. இது டிஎன்பிஎஸ்சில ரெண்டு டைம் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சோ தேசிய கொடியுடைய அளவு என்ன அளவுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா படிக்கணும், நீளம் அகலமா, அகலம் நீளமா, அதெல்லாம் கரெக்டா படிச்சோம் இல்லையா. சோ பாருங்க, நீளம் அகலம், அகலம் நீளம் இது நம்ம கரெக்டா படிச்சோம் சரிங்களா. சோ என்ன அப்படின்னா நீளம், நீளம் நீளம் வந்து மொத்தம் மூணு, அகலம் வந்து மொத்தம் ரெண்டு. சோ நீளம் அகலம் அப்படின்னு கேட்டா 3:2 சரிங்களா. இந்திய தேசிய கொடியுடைய சோ நீளம் அகலம் அப்படின்னு கேள்வி கேட்டா, நீளம் அகலம் கேள்வி கேட்டா 3:2, அகலம் நீளம் கேள்வி கேட்டா நமக்கு ஆன்சர் பண்ணணும். அகலம் வந்து 2, சோ நீளம் வந்து சோ மொத்தம் 3. எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இந்த கேள்வி கேட்கும்போது. இந்த ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல தப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க, சோ நீளம் அகலம் படிச்சிருப்பாங்க, நீளம் அகலம் படிச்சிருப்பாங்க. ஆனா அங்க என்ன கேள்வி கேட்டிருப்போம், அகலம் நீளம் கேள்வி கேட்டிருப்பான். சோ அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அப்ப இந்திய தேசிய கொடியில அளவு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இந்திய தேசிய கொடிய அளவு வந்து சோ 3:2, அதாவது 3:2 3 இந்த வேத்து இருக்கும், 3:2 பார்த்தோம்னா சோ நீளம் வந்து 3, அகலம் வந்து 2, சரிங்களா பாருங்க. சோ நீளம் வந்து 3, அகலம் வந்து 2 இருக்கும் இந்திய தேசிய கொடியில. சோ அப்போ நீளம் அகலம் அப்படின்னு கேள்வி கேட்டா, சோ நீளம் அகலம், நீளம் அகலம் கேள்வி கேட்டா 3:2, அகலம் நீளம் அப்படின்னு கேள்வி கேட்டா 2:3, சரியா. 2:3 அகலம் அண்ட் நீளம், இந்தியா தேசிய கொடியில அகலம் நீளம் கேட்டா 2:3. அப்புறம் இந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கொடியில மொத்தம் 3 நிறம் நம்ம இருக்கும், எதனா இருக்கும், காவி நிறம் நமக்கு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அது கீழே வெள்ளை நிறம் இருக்கும், வெள்ளை, சோ வெள்ளை இருக்கும். சோ அது கீழே நமக்கு என்ன இருக்கும், பச்சை நிறம் நமக்கு நிச்சயம் இருக்கும். அப்போ பாருங்க, தேசிய கொடியில காவி நிறம் இருக்கும், வெள்ளை நிறம் இருக்கும், அதுல பச்சை நிறம் என்னமே இருக்கும். சோ இந்த மூன்று நிறங்களுமே, அதாவது கொடியில 3 நிறமுமே சமமான
அகலத்தையும் நீளத்தையும் பற்றியிருக்கும். ஒரே மாதிரி ஒன்று வந்து கூட ஒரு கலர் கம்மியா அப்படிலாம் கிடையாது. ஸோ மூணுமே சமமான ஒரு நீள அகலம் வச்சு எனக்கு இருக்கும். பட் நீளம் அகலம் அப்படின்னு கேட்டால் 3:2, அகலம் நீளம் கேட்டால் 2:3 தேசிய கொடியில். ஸோ இந்த தேசிய கொடியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இது ஏன் வந்து இந்த மாதிரி எல்லா கலரையுமே சமமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய மக்கள் அனைவரும் ஒரு சமமாக சமநிலையில இருக்காங்க தான். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் அதிக அதிகாரம், ஒரு ஸ்டேட் கம்மியாக, அந்த மாதிரி ஏற்றத்தால் இருக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக சமநிலையை போட்டுவதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, 3 வண்ணங்களுமே ஒரே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே நீல மகலத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதான் தேசிய கொடியில. சோ தேசிய கொடியில நான் 5வது மிக மிக முக்கியமான தகவல் என்ன, மிக முக்கியமான அம்சம் என்னன்னா அதோடைய அளவு. சோ அளவு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நீளம் அகலம் கேள்வி கேட்டா 3:2, நீளம் கேள்வி கேட்டா 2:3. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் தேசிய கொடியில. அடுத்து சோ 6வது மிக மிக முக்கியமான தகவல் இது தேசிய கொடியில. 6வது மிக முக்கியமான தகவல் கொடிக்கான மரியாதை. ஸோ தேசிய கொடிக்கான மரியாதை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்திய குடிமக்களாகிய நாம் வந்து தேசிய கொடியை கண்டிப்பாக வச்சுதான் நடக்கணும். 2002 முன்னால் வரைக்கும் பாருங்க, 2002 முன்னால் வரைக்கும் இந்தியாவுடைய தேசிய கொடியும் தெரியும். சரி, இந்தியாவுடைய தேசிய கொடி பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் கேள்வி கேட்பாங்க, சுதந்திர இந்தியாவில் முதலாக இந்திய பார்லமெண்ட் கட்டடம், இந்தியாவுடைய பார்லிமெண்ட் கட்டடம் தெரியும். ஸோ இந்தியாவில் இந்திய பார்லமெண்ட்டும் நமக்கு வந்து எங்கே இருக்கு, டெல்லியில் இருக்கு. ஸோ இந்திய பார்லமெண்ட்டும் நமக்கு தெரியும், இந்தியன் பார்லிமெண்ட்டோட பேர் என்ன பேருங்க, ஸோ இந்தியாவோட பார்லிமெண்ட் பேர் சன்சாத் பவன்ங்க. இந்தியன் பார்லிமெண்டோட பேர் என்ன பேர், சன்சாத் பவன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு. அப்போ இந்தியன் பார்லிமெண்ட் பேர் சன்சாத் பவன். ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு. சரியா, ஸோ 1947 1947 ஸோ நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 15வது நமக்கு சுதந்திரம் கிடைச்சு. சரியா, ஸோ ஆகஸ்ட் 15. ஸோ அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது, ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது சுதந்திர இந்தியாவில் முதன்முதலாக பார்லமெண்ட் கட்டிடத்தை சுதந்திர இந்தியாவில் முதன்முதலாக பார்லமெண்ட் கட்டிடத்தில் கொடியேற்றியது யாரும் கேள்வி கேட்டால் நம்ம உடனே ஜவஹர்லால் நேரு ஆன்சர் பண்ணக்கூடாது. சுதந்திர இந்தியாவில் பார்லமெண்ட் கட்டிடத்தில் குடியேற்றினது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் மவுண்ட் பேட்டன் பிரபு. அப்போ சுதந்திர இந்தியாவில் பார்லமெண்ட் கட்டிடத்தில் முதன்முதலாக மவுண்ட் பேட்டன் பிரபு தான் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தார். ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்கே குடியேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா சுதந்திர இந்தியாவில் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில். சரிங்களா, பார்லிமெண்ட்டில் மவுண்ட் பேட்டன் குடியேற்றுறாரு. டெல்லியில் சுதந்திர இந்தியாவில் டெல்லியில் செங்கோட்டையில் குடியேற்றியது யாருன்னு கேள்வி கேட்டால் ஜவஹர்லால் நேரு குடியேற்றார். யாரு, ஜவஹர்லால் நேரு எங்குடியேற்றுறாங்க, டெல்லியில் செங்கோட்டையில் குடியேற்றுறாங்க. ஸோ இப்போ நம்ம சுதந்திர தினம் கொண்டாடுறோம், குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம். அப்போ சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது, ஸோ ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசில் ஸோ பிரதமர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்வாங்க. அதே போல குடியரசு தினம் எடுத்துக்கிறோம், ஜனவரி 26 ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்த குடியரசு தினத்தை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்வாங்க. இது மத்திய அரசு நம்ம பண்ணக்கூடியது. அதே போல மாநில அரசு அப்படின்னு எடுத்தோம்னா மாநில அரசுல சுதந்திர தினத்தை வந்து பார்த்தோம்னா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்வாங்க சுதந்திர தினத்தன்னைக்கு மாநிலத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே. அதே போல பார்த்தோம்னா குடியரசு தினத்தன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலுமே அந்த மாநிலத்துல மாநில ஆளுநர் குடியரசு தினத்தன்னைக்கு மாநில ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்வார். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு தினம் அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு குடியரசு தினத்தன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்துறாங்க. 2002 முன்னால பாருங்க குடியரசு தினம், 2002 முன்னர் ஸோ குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினங்களை தவிர தனியார் நிறுவனங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ தேசிய கொடியை ஏற்றாலும் செஞ்சு கவர்மெண்ட் தடை வச்சிருச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ 2002 அப்புறம் ஸோ ப்ராப்பரான கண்ணியத்துடன் அதே போல சரியான மரியாதையோட ஸோ இந்திய குடிமகன் யாரெல்லாம் நினைச்சாலும் தேசிய கொடியை அவங்க வீட்டில் ஏற்றுவதற்கும் அவங்க பணிபுரியக்கூடிய நிறுவனங்களில் ஏற்றுவதற்கும் தடை எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் அதுக்கு முன்னால் 2002 முன்னால் தடை இருந்தது, 2002 அப்புறம் தடை கிடையாது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணலாம், தேசிய கொடியை ஏற்றலாம் என்ற முறை கொண்டு வரப்பட்டுச்சு. இதுதான் தேசிய கொடியில் பார்த்த சிறப்பம்சங்களில் 6வது மிக முக்கியமான சிறப்பம்சம் இது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் தேசிய கொடியில் அதுக்கு அடுத்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த தேசிய கொடியில் அடுத்து மிக மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பாருங்க சந்திரன் பாருங்க. ஸோ நிலா சந்திரன்ல நிலா உள்ள தேசிய கொடி, இந்திய தேசிய கொடி பாருங்க. ஸோ நிலா நமக்கு தெரியும். சரிங்களா, நிலா என்பது என்ன, சூரியனுடைய ஒரே பார்த்தீங்கன்னா பூமியுடைய ஒரே ஒரு
துணைக்கோள் எதுனா நிலா, சூரிய குடும்பத்துல. சோ மொத்தம் எட்டு கோள்கள் இருக்கு சூரிய குடும்பத்துல. மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்கு? எட்டு கோள்கள் இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா எட்டு கோள்கள்ல பூமியும் ஒரு கோள். சோ பூமி, சோ இந்த பூமியுடைய ஒரே ஒரு துணைக்கோள் தான் என்ன அப்படின்னா நிலா. நம்ம சொல்றோம் ஏன்னா நிலா சந்திரன் நம்ம சொல்லலாம். சோ நிலா பாத்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து இந்தியா வந்து சந்திராயன் ஒன்னு சந்திராயன் டூ எல்லாம் வாங்கிட்டாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நிலாவ பாத்தீங்கன்னா இந்தியாவில இந்தியா வந்து தேசிய கொடிய நிலாவா வச்சு நாட்டுறாங்க. சோ அப்ப பாருங்க நவம்பர் 4 2008 இருந்து பாருங்க. சோ நவம்பர் 4 2008 அன்னைக்கு இந்தியா தன்னுடைய தேசிய கொடிய பாத்தீங்கன்னா சந்திரன்ல நடந்துச்சு. சரியா, சந்திரன்ல நடந்துச்சு. சோ மத்த நாடுகள் சந்திரன்ல தன் நாட்டு கொடிய ஏற்றியல. சோ இந்தியா வந்து எத்தனாவது நாடு? நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு. சந்திரன்ல முதல் முதலா பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து கொடியை நடத்தாங்க முதல் முதலா 1968 அப்போலோ 11 நடந்த சேட்டலைட் மூலமா. சோ நமக்கு தெரியும் 1969 வந்து யாரு போனா அப்படின்னா இந்த அப்போலோ 11 அப்படின்ற சேட்டலைட் மூலமா நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின், காலின்ஸ் மூன்று பேர் போனாங்க அமெரிக்கா லான்ச் பண்ண சேட்டலைட். சோ நிலாவுக்கு அமெரிக்கா லான்ச் பண்ண சேட்டலைட் இந்த அப்போலோ 11 அப்படின்ற சேட்டலைட் இந்தியா 1968 லான்ச் பண்ணாங்க. இந்த சேட்டலைட்ல இந்த சேட்டலைட்ல போய் தான் என்ன பண்றாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின், காலின்ஸ் மூணு பேர் போய் நிலாவில நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்றாங்க அமெரிக்கா கொடியை ஏத்துறாரு. சோ அந்த வரிசையில சோ இந்தியா நிலாவில குடியேற்ற நாடுகள் வரிசையில இந்தியா எந்த இடத்தை பிடிச்சிருக்கு? நான்காவது நாடா இடத்தை பிடிச்சிருக்கு. சரியா, குடியேற்றிருக்கு. சோ எந்த விண்கலம் மூலமாக அப்படின்னா சந்திராயன் ஒன்னு லான்ச் பண்ணாங்க. அது நாலுதா தேசிய விமானம், அந்த நாலுதா விண்கலம் மூலமா என்ன பண்ணாங்க இந்தியாவுடைய தேசிய கொடிய சந்திரன் கட்டிருக்காங்க. சரியா, சோ நம்ம தேசிய கொடியை பத்தின ஏழாவது மிக முக்கியமான தகவல் இதுதாங்க. சோ அடுத்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் தேசிய கொடியை பத்தி. சோ அது அடுத்து எட்டாவது மிக முக்கியமான பாருங்க. சோ எட்டாவது மிக முக்கியமான தகவல் என்ன தேசிய கொடியை பத்தினா? எட்டாவது மிக முக்கியமான தகவல் எவரெஸ்ட் இந்திய தேசிய கொடி எவரெஸ்ட்ல. சோ எவரெஸ்ட் நமக்கு தெரியும், இமயமலை பற்றியும் நமக்கு. சோ இந்தியாவுடைய ஒரு இயற்கை அரண் தான் இமயமலை. கிட்டத்தட்ட இந்த இமயமலையை பொறுத்தவரை பார்த்தோம்னா சோ ஜம்மு காஷ்மீர்ல சிந்து பள்ளத்தாக்குல ஆரம்பிச்சு அதே போல பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசில உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இமயமலை என்பது பரவிருக்கு. சரியா, சோ இமயமலையில மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். ஆனா எவரெஸ்ட் வந்து இந்தியா இருக்கான்னு கேட்டா இல்ல. சோ இமயமலையில மிக உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். ஆனா இந்த எவரெஸ்ட் வந்து இந்தியா இருக்கா? எவரெஸ்ட் வந்து இந்தியா இல்ல. சோ இந்த எவரெஸ்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நேபாளத்துல இருக்கு. எவரெஸ்ட் எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்கு? நேபாளத்துல இருக்கு. சோ சிகரம் வந்து நேபாளத்துல இருக்கு. இந்த எவரெஸ்ட் சிகரத்துடைய ஹைட் எவ்வளவு கேட்டா இப்படி ஷார்ட்கட் அப்படின்னு ஷார்ட்கட் எப்படி 8-8 எடுத்து வச்சா 4-8 எவரெஸ்ட்ல ஏறிடலாம். சோ 8848 மீட்டர் எவ்வளவு உயரம் எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம். எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம் வந்து 8848 மீட்டர். சரியா, சோ வெளியே வச்சுங்க 8-8 எடுத்து வச்சா 4-8 எவரெஸ்ட் ஏறிடலாம். 8848 மீட்டர் எது எவ்வளவு உயரம் இந்த உலகத்திலேயே மிக பெரிய மலை அதாவது இமயமலை உள்ள இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற சிகரத்துலதான் இந்தியாவுடைய தேசிய கொடி. இந்தியாவுடைய தேசிய கொடி மே 29 1953 ஆண்டு. சோ மே 29 1953 ஆம் ஆண்டு இமயமலை தொடர்களில் மிக முக்கியமான சிகரமான எவரெஸ்ட் சிகரத்துல என்ன ஏற்றியாச்சு? இந்தியாவுடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. சோ இந்தியாவும் நேபாளமும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க இந்திய தேசிய கொடிய இதுல எவரெஸ்ட் சிகரத்துல ஏற்றினாங்க. சரிங்களா, அப்ப எவரெஸ்ட் சிகரத்துல இந்திய தேசிய கொடி பறக்க விடப்பட்டது எப்போ அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது எவரெஸ்ட் சிகரத்துல இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சோ மே மாசம் 29 1953 அப்ப தேசிய கொடியை பத்தின எட்டாவது மிக முக்கியமான தகவல் எவரெஸ்ட் சிகரத்துல இந்தியாவுடைய தேசிய கொடி. ஓகேவா, சரி அடுத்து. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேசிய கொடியை பத்தின 9வது மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். 9வது மிக முக்கியமான தகவல் சோ உலகின் பெரிய மனித கொடி. சோ இந்தியாவுடைய தேசிய கொடி தான் உலகத்துல மிகப்பெரிய தேசிய கொடியா இந்திய மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தேசிய கொடி இந்த தேசிய கொடி தான். என்னன்னா டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி 2014 சென்னையில உள்ள நந்தனத்துல வந்த உயர்ச்சி மைதானத்துல கிட்டத்தட்ட வந்து 50,000-க்கும் மேற்பட்ட மக்கள் ஒண்ணு கூடி இந்தியாவுடைய தேசிய கொடி போல நின்னாங்க. உலகத்துல மிகப்பெரிய மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி தேசிய கொடியா நின்னது இதுதாங்க. சோ எப்போ அப்படின்னு டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி 2004 அன்னைக்கு நின்னாங்க. சோ இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய மனித தேசிய கொடிய என்ன சாதனை இந்திய தேசிய கொடிக்கு அரிசிஞ்சு கிடைச்சி பாருங்க. சோ இதுதான் இந்த பிக்சர் நீங்க இந்திய தேசிய கொடிக்கு அரிசிஞ்சு கிடைச்சி. சோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 2014 அப்போ தேசிய கொடியை பத்தினா
ஒன்பதாவது முக்கியமான தகவல், உலகத்திலேயே பெரிய மனித தேசிய கொடி அது இந்தியாவுடைய தேசிய கொடி தான். அடுத்து பார்க்கலாம் தேசிய கொடியை பத்தின அடுத்த மிக முக்கியமான தகவல், கடைசி பத்தாவது மிக முக்கியமான தகவல், தேசிய கொடியில உள்ள துணி சொல்ல அந்த துணி சொல்லக்கூடிய கலாச்சாரம். சுதந்திர இந்தியாவில் முதல் முதலாக தேசிய கொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையில ஜவஹர்லால் நேரு வந்து அந்த கொடி தேசிய கொடியை ஏற்றார். நம்ம பார்த்தோம் அந்த தேசிய கொடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல தான் நெய்யப்பட்டுச்சு. குறிப்பாக வேலூர் மாவட்டம், சோ வேலூர் மாவட்டம் குடியாத்தம் என்ற பகுதியில தான் சுதந்திர இந்தியாவில ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தெல்லாம் நெய்யப்பட்டுச்சு. அங்க நெய்யப்பட்டு அந்த துணி தான் செங்கோட்டைக்கு எடுத்துட்டு போய் செங்கோட்டையில ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேசிய கொடி ஏற்றாங்க. அந்த தேசிய கொடி கூட பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்குன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில இருந்துச்சு. புனித ஜார்ஜ் கோட்டையில சுதந்திர இந்தியாவில ஜவஹர்லால் நேருவால் ஏற்றப்பட்ட தேசிய கொடி ஜார்ஜ் கோட்டையில இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. சோ அந்த தேசிய கொடியில உள்ள அந்த துணி என்ன சொல்லுது, துணியுடைய கலாச்சாரம் என்ன, இந்திய தேசிய கொடியில உள்ள துணி சொல்லக்கூடிய கலாச்சாரம். சோ வந்து பாருங்க இந்த தேசிய கொடியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மூவர்ண தேசிய கொடி. சோ இது வந்து எப்பவுமே அப்படின்னா நம்ம கை இந்த கையினால் செய்யப்பட்ட கை ராட்டையால் செய்யப்பட்ட சோ பருத்தி துணியின் மூலமா தான் தேசிய கொடி என்ன செய்யணும். அது மட்டும் இல்லாம துணி வந்து கதர், சோ கதர் துணியில வச்சா தேசிய கொடியை செய்யணும், மற்ற பிளாஸ்டிக்ல மற்ற பொருட்கள்ல தேசிய கொடியை செஞ்சு தேசிய கொடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்பொழுதுமே நம்ம வந்து கிளம்பணும் தேசிய கொடி வந்து சோ கதர் ஆடைகளால் கதர் துணியால் தான் தேசிய கொடி உருவாக்கணும் என்ற முறை இன்னைக்கு வரணும். இது இருக்கு இது எதற்காக அப்படின்னா இந்த கதரை வச்சு ஏன் தேசிய கொடியை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டா சோ 1905 வங்கப்பிரிவை ஏற்பட்டுச்சு. அந்த வங்கப்பிரிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கத்துல 1905 சுயேசி இயக்கம் என்ற ஒன்று தொடங்கப்பட்டுச்சு. சுயேசி இயக்கம் மூலமாக அந்நிய பொருட்களை புறக்கணிச்சு இந்திய பொருட்களை வாங்கணும், அதே போல கதர் ஆடையை தான் அதிகமாக பயன்படுத்தும் என்ற முறை வந்துச்சு. சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், தேசிய கொடி உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம், கதர் தான் நம்ம பயன்படுத்துறோம். கதர் துணியை தான் தேசிய கொடி உருவாக்குறாங்க. இதுதான் துணி சொல்லக்கூடிய கலாச்சாரம், இதுதான் துணி சொல்லக்கூடிய கலாச்சாரம். சோ இந்த 10 சிறப்பம்சங்கள் இந்தியாவுடைய தேசிய கொடியில நமக்கு இருக்குங்க. இந்திய தேசிய கொடியில இந்த 10 சிறப்பம்சங்கள் நமக்கு இருக்கு. சோ அப்ப இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம், சோ இந்த வீடியோல சோ இந்திய தேசிய கொடியில உள்ள 10 மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன. சோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கொஸ்டின், சோ ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்திய தேசிய கொடியை பத்தின சிறப்பம்சங்கள் 10 மிக நீங்கள் தெரிந்திராத மிக முக்கியமான சிறப்பம்சங்களை இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். சோ இந்த வீடியோல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னால நம்ம அரசியலமைப்புக்கு 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நம்ம பாருங்க. சோ யூடியூப் சேனல்ல பார்க்க முடியாதவங்களும் ஹைடெக் ஐஎஸ் அகாடமி ஆப் இருக்கு. நம்ம ஆப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்முடைய கிளாஸ்க்கான வீடியோ நம்ம ஆப்ல போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி ஆப்ல சோ நம்மளுடைய டெஸ்ட் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதே போல கரண்ட் அஃபேர்ஸ் டே நம்ம போடுறோம். அதையும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி ஆப்ல பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி அதையும் நம்ம பாருங்க. சோ நம்ம ஆப்போடைய லிங்க் வந்து இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அந்த லிங்க் வச்சிருக்கோம். சோ நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணா கூட நம்ம ஆப் டவுன்லோட் ஆயிரும். நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி ஆப் வந்து ஒரு ஃப்ரீ ஆப் தான், அதை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் தான் வச்சு நம்ம பார்க்கலாம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC. அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes. Free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.